அந்த வகையில் கர்நாடக முதல்வர் பி எஸ் எடியூரப்பா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பற்றி நினைவு கூர்ந்து புகழுரை ஆற்றியிருக்கிறார் மறைந்த கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு எனது மரியாதையை செலுத்துகிறேன் திராவிட இயக்கத்தின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர் கருணாநிதி தமிழக முதல்வராக அவருடைய பங்கு கவனிக்கத்தக்க ஒன்று நாட்டின் சிறந்த தலைவர்களில் ஒருவர் கருணாநிதி குறிப்பாக தென்னிந்தியாவில் கருணாநிதி அவர்களின் ஆட்சி காலத்தில் இரு மாநிலங்களுக்கு இடையே நட்புணர்வு மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக கன்னட கவிஞர் சிலை சென்னையில் நிறுவப்பட்டது பெங்களூருவில் திருவள்ளுவர் சிலையும் நிறுவப்பட்டது ஏழை விளிம்பு நிலை மக்களுக்காக தனது வாழ்க்கையே அர்ப்பணித்திருக்கிறார் கருணாநிதி எப்போதும் ஒரு போராளியாக ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் மனங்களில் கருணாநிதி எப்போதும் நிறைந்திருப்பார் நன்றி and unity between the two states he devoted his life for the welfare of the poor and the marginalized kirananidhi remains in our hearts as a crusader of the poor and the marginalized thank you Dhanivad.